ஐபிஎல் 2022 குஜராத் டைட்டன்ஸ் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் என்னாச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் நடந்த எல்லா விஷயங்களும் அப்படி டக்கு டக்குன்னு ஒரு ரிவைண்டாக பார்க்கலாம். அப்படி தான் பார்த்தீங்கன்னா, இந்த மேட்சோட ஆரம்பத்தில் குஜராத் அணி தான் டாஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு போலிங் சூஸ் பண்ணிவிட்டு மும்பை அணிக்கிட்ட பேட்டிங் கொடுத்துருந்தாங்க. மும்பையில் பேட்டிங் இறந்ததுமே பார்த்தீங்கன்னா, இந்த டீமில் ஒரு சில பிளேயர்ஸ் மட்டுமே நல்லா விளையாடிந்தாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா, இஷன் கிஷன் இவர் வந்து 29 பாலுக்கு 45 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாருங்க. அதுக்கப்புறம் இந்த டீமோட கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா இவர் 28 பாலுக்கு 43 ரன் வரைக்கும் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த டீமில் கடைசியாக இறங்கின ஒரு பிளேயர், கடைசி வரைக்கும் அவுட் ஆகாமல் விளையாடின ஒரு பிளேயர் தாங்க, அதாவது டிம் டேவிட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 21 பாலுக்கு 44 ரன் வரைக்கும் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் போலார்டு வந்து நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க, ஆனால் அவர் 14 பாலுக்கு வெறும் 4 ரன் மட்டுமே எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்களுக்கு வந்து விளையாடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து எந்த விதமான ரன்ஸும் எடுக்கல. அதுக்கப்புறம் இந்த டீமில் இருக்கக்கூடிய திலக்குவர்மா பார்த்தீங்கன்னா 16 பாலுக்கு 21 ரன் வரைக்கும் எடுத்திருந்தார். சூரியகுமார் யாதவ் 11 பாலுக்கு 13 ரன் வரைக்கும் எடுத்திருந்தார். இப்படி மும்பை இந்தியன்ஸில் ஒரு சில பிளேயர்ஸ் மட்டுமே நல்லா விளையாண்டதுனால பார்த்தீங்கன்னா 20 ஓவரோட முடிவில் 6 விக்கெட் வந்து எங்கள் டீம் விழுந்துட்டு இருந்துச்சுங்க. 177 ரன் வரைக்கும் எடுத்தாங்க. 178 எடுத்தால் நீங்கள் வின்னு அப்படின்னு சொல்லி குஜராத் கிட்ட கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, இந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு சில பிளேயர்ஸும் வந்து நல்லா விளையாடிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே குறைவான ஸ்கோரே வந்து எடுத்திருந்தாங்க. அப்படி தான் இந்த டீமில் இருக்கக்கூடிய இந்த டீமோட விக்கெட் கீப்பராக இருக்கக்கூடிய சாகா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 40 பாலுக்கு 55 ரன் வரைக்கும் எடுத்தாருங்க. ஆஃப் செஞ்சுரிக்கு மேலே எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் கில் பார்த்தீங்கன்னா 36 பாலுக்கு 52 ரன் வரைக்கும் எடுத்திருந்தார். இவரும் பார்த்தீங்கன்னா ஆஃப் செஞ்சுரிக்கு மேலே வந்து கடந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த டீமோட கேப்டனாக இருக்கக்கூடிய ஹார்டிக் பாண்டியா இவர் 14 பாலுக்கு 24 ரன் வரைக்கும் எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் இந்த டீமில் இருக்கக்கூடிய சாய் சுதர்ஷன் பார்த்தீங்கன்னா 11 பாலுக்கு 14 ரன் வரைக்கும் எடுத்திருந்தார். அப்புறம் இந்த டீமில் இருக்கக்கூடிய மில்லர் இவர் வந்து 14 பாலுக்கு 19 ரன் வரைக்கும் எடுத்திருந்தார். மற்றபடி இந்த டீமில் நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த கடந்த மேட்ச்லாம் வந்து ரொம்ப சூப்பராக விளையாடின ராகுல் திவாட்டியா இவர் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாலுக்கு வெறும் 3 ரன் மட்டுமே எடுத்திருந்தார். இது இந்த டீமுக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியே இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் பெரும் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. காரணம், நல்லா விளையாடிட்டு இருந்த ஒரு பிளேயர் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வர வர குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா, குஜராத் அணியில் 20 ஓவரோட முடிவில் 172 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. 5 விக்கெட் வந்து எங்கள் டீமில் விழுந்துட்டு இருந்துச்சுங்க. 5 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி வந்து இந்த மேட்சை வேறு லெவலில் வின் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் அப்படி மேட்சோட அப்படி பாதி கடந்துட்டு அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் நிறைய பேர் கண்டிப்பாக மும்பை அணி வந்து வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மேட்ச் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட்டே விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா, மும்பை அணி வந்து அப்படி ஃபீல்டிங்லேயே இருக்கட்டும் போலிங்லேயே இருக்கட்டும் அவங்களோட ஃபுல் டேலண்ட்டை வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை வந்து அதில் போட்டிருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த வெற்றி வந்து மும்பை அணிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்ட பிறகு தான் கிடச்சிது. கடைசி நேரத்தில் அவங்களோட முயற்சி தான் இந்த வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.